தினம் இன்றைய தினம் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஸ்டார் பிரசிடண்ட் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் பிரசிடண்ட் சங்கத்தின் தலைவர் அன்பு, உதவியாளுநர் ஏஜி வைத்தியநாதன், இந்த சங்கத்தை சார்ந்த எங்களுடைய மாவட்டத்தின் பிடிஜி மணி சார், மற்றும் அடுத்த எங்களுடைய வருங்கால தலைவராக மாவட்டத்தின் தலைவராக உள்ள டிஜிஎன் செல்வா, மற்றும் ஏஜி மண்டலம் ஏஜி ஆனந்தன் ஒன்று ஜோன் ஒன்றின் ஆனந்தன், மற்றும் ஜோன் செக்ரட்டரி ஜிகார், மற்றும் அடுத்த ஆண்டு இந்த சங்கத்தின் தலைவர் ஆனந்தன், மற்றும் அனைத்து ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த பள்ளியை சிறப்பாக எங்களுக்கு வரவேற்பு அளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு புதிய கட்டிடமாக இன்றைய உள்ள இந்த கட்டிடத்தை சுமார் ஒரு பத்து நாளுக்குள்ளார, பத்து நாள் இருக்குமா, பத்து நாளுக்குள்ளார அவர் பேசிக்காகவே ஒரு இன்ஜினியர், கட்டடம் கட்டக்கூடிய இன்ஜினியர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா சைட்லேயும் வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆளை கொண்டு இங்கே விட்டு இங்கே சுமார் 1 லட்சம் ரூபா செலவில் பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கு லாஸ் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா லாஸ் நிச்சயமாக. அந்த கட்டடத்தில் வேலை செஞ்ச கட்டடக்காரவங்களாம் ஏன் லேட்டாச்சுன்னு அவங்களுக்கு கடுமையாக லாஸ் இருக்கும். அப்படி இருந்தும் யாருக்காக, உங்களுக்காக, உங்கள் இந்த மாணவ மாணவிகள் இந்த வருங்காலத்தில் நீங்கள் இதில் போய் படித்து சிறப்பாக இருக்கணும்னு இந்த வேகமாக செய்த திரு தலைவர் அன்பு அவர்களுக்கு முதற்கண் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பள்ளி, ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்கள் நாங்கள் தொடக்கி வைத்தால் அதனால் அந்த மாணவ மாணவிகள் எதிர்கால வளமான ஒரு வருங்காலத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் தன்னுடைய முழு கவனத்தையும் இந்த ஆண்டு செயல் திட்டத்தையும் சிறப்பாக இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே இந்த முழுக்க முழுக்க பயன்படாடு இல்லாத ஒரு கட்டடத்தை எடுத்து சீரமைத்து தருவது என்பது ஒரு சிறந்த பணி. புதுசாக ஒரு கட்டடம் கட்டுறதோட இருக்கிற இடத்துல இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு சிறப்பாக ஒரு பாலர் பள்ளி, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள் இருக்கக்கூடிய கட்டடத்தை அதை அவங்க செஞ்சுருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு ஃப்யூச்சர் வருங்காலத்தை பண்ணி கொடுக்கணும். ரோட்டியில் எங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸியை வந்து நாங்கள் எழுத்தறிவு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக ப்ரைமரி எஜுகேஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அந்த வகையில் நிறைய எங்களுடைய ரோட்டியில் உள்ள ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பிலிருந்து எஜுகேஷனுக்காக அதிக பணத்தை கொடுக்குறோம். ஆனால் அப்படி இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய ரொட்டேரியன்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இன்றைய தினம் இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னா இது முழுக்க முழுக்க இவர் சங்கத்தை சார்ந்தவர்களும் இவர்களும் கையிலேருந்து போட்டு கொடுத்த பணம் தான். யாரும் நாங்கள் மாவட்டமோ இல்லை வேறு எங்களுடைய ரோட்டி இன்டர்நேஷ்னல்லேருந்து வரக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லை. இருந்தாலும் இந்த குறுகிய காலத்தில் இந்த சிறப்பான பணியை செய்த ரோட்டிச்சேரி பாண்டிச்சேரி காஸ்மாஸுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் காலம்பரிலேருந்து எங்களுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் இருக்க, நீங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது என்ன, எங்களுக்கெல்லாம் இந்த இப்படி செய்கின்ற இந்த பாண்டிச்சேரி ரோட்டேரியனுக்கெல்லாம் உங்களிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறோம். என்ன எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்டருந்து, என்னன்னு சொல்லுங்க. ஆ, படிப்பு வேகமாக சொல்லுங்கள். படிப்புன்னா நல்லா படிக்கணும், நீங்கள்லாம் சிறப்பாக படித்து எதிர்காலத்தில் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருக்கணும். வாழ்க்கையில் ரெண்டு இது இருக்குது, ஒன்று கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், இன்னொன்று கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும். எது ஈஸி, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தான் ஈஸியா? இல்லை, கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும். கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னா ஒரே வழி, நீங்கள் கல்வி கற்கணும். படித்தா தான் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து பெரிய பணக்காரன் ஆகலாம். அதனால் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இப்போ கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு கஷ்டப்படாமல் இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது, கஷ்டப்பட்டு கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு பேர். நீங்கள் இப்போ நல்லா படித்து காலம்பரம் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி நிறையா படித்து நல்ல ஒரு நிறைய மார்க் வாங்கி டாக்டராகவோ இன்ஜினியர் ஆகும்போது தான் எதிர்கால இந்தியாவுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, உங்களுக்கும் சரி நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். அந்த வகையிலே இந்த ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸுக்கு மட்டுமில்லை, எங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரோட்டரிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், சிறந்த படித்து சிறப்பாக ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கினால் நாங்கள் இந்த செய்த பணி
உங்களுக்கு நிச்சயமாக 100% பலனை எங்களுக்கு கொடுத்தது என்ற திருப்தி எங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் பாண்டிச்சேரி காஸ்மா சங்கத்துக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இதை சிறப்பாக ஒரே குறுகிய காலத்தில் ஒரு வாரத்துக்குள் இதை செய்து முடித்த இன்ஜினியர் அன்பழகன், எங்களுடைய மாவட்டத்தின் சிறந்த ஒரு டாப் 3 கிளப்பில் ஒரு சங்கமாக இருக்கின்ற பாண்டிச்சேரி காஸ்மா சங்கத்துக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களை கூறி, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய பாஸ்ட் PDG மற்றும் DGN மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை நன்றி கூறி, இந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு நாங்கள் எதிர்பார்க்கின்ற கடமை, இந்த பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்த எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல வந்து ஆனந்தன் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார் வைஷ்ணவி மேடம்கிட்ட வந்து பார்க்கும்போது, அவங்க வந்து அவங்களோட அப்ரோச் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அவங்க ஸ்பீச்சு, அவங்களுடைய எப்படி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, எங்களால் யூஸ் பண்ண முடியல, பசங்களை உள்ளே போகும்போது இவ்வளோ தான் தண்ணி நின்றுது ஒரு ஸ்கூல் உள்ள. அப்புறம் நான் இதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது, ஹெவி ரெயினில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து போன வாரம் நான் பிளான் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நம்ம கவர்னர் சார் வந்து இந்த இன்றைக்கி வராரு, பாண்டிச்சேரிக்கு வராருன்னொன்று, அதனால் என்னுடைய ஒர்க்கை எல்லாமே தள்ளி வச்சுட்டு ஒரு வாரத்தில் ஃபுல் ஃபோர்ஸாக செஞ்சது. ஏன்னா எனக்கு சில செய்கை செய்யும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்கும். அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிக்கிறது, நான் உண்மையாக சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது, இந்த பட்ஜெட்டே போடலை, செஞ்சு முடிச்சுட்டு க்ளப்பில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கடன்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சு முடித்தாச்சு. நான் க்ளப்பில் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா என்னுடைய விவே நியூயர் மீட்டில் இருந்தது, அந்த ஃபோக்கஸ் இருந்தது. இதை சாருக்கோசரம் நான் ரெஷப் பண்ணணும்னு போய், இது எவ்வளோ பட்ஜெட், இதெல்லாம் இப்போ வேணாம், மெம்பர்ஷிப் எடுத்தும்போது நம்ம மெம்பர் தான், எப்படி இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸிகூஷன், ஃபஸ்ட் எக்ஸிகூஷன், அப்புறம் ரிவர்ஸில் வரேன் நான் இப்போ. அதனால் எனக்கு ரொம்ப, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் செய்யல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த ரொம்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதனால் இதை சரி பண்ணி கொடுத்ததில் எனக்கு பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். பெஞ்சாலே ரொம்ப தண்ணி வந்துடும், எல்லாம் நினைஞ்சிடும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐ வாஸ் சோ ஷாக். இருக்கிறதே 11 கிளாஸ் 11 கிளாஸ் ரூம், ஒரு 3 ரூம் ஏங்கலைனா என்ன இதுன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த சப்சிக்வெண்ட்லி நான் வந்த டீச்சர்ஸ்கிட்டலாம் கேட்டேன், என்ன இது, நாமெல்லாம் சொன்னது 6-7 வருடங்களாக இந்த 3 கட்டடங்களும் மழையானால் இயங்கவே முடியாது, நாங்கள் எங்கேயாவது வெராண்டாக்கு அங்கே எங்கே தூக்கிட்டு போவோன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுதான் நான் முதலில் செய்ய வேண்டிய பணி என்று நான் முடிவெடுத்து கொண்டேன். அந்த நிமிடத்தில் தான் நான் வைஷ்ணவி TTT அவர்களை சந்தித்தேன். அவர்களுடைய கணவர் திரு ஆனந்தன் அவர்களும் சேர்ந்து எனக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ்க்கு பரிந்துரை செய்தார்கள். இந்த தருணத்திலே திருமதி வைஷ்ணவி அவர்களுக்கும் வைஷ்ணவி ஆனந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை. உடனடியாக என்ஜினியர் அவர்கள் வந்தார்கள், திரு அன்பழகன் அவர்கள் வந்து இதையெல்லாம் பார்வையிட்டு விட்டு எங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்தார்கள், உடனே செய்து விடுகிறோம் என்று. அவர்கள் அதை வெறுமனே சீர் செய்து முடித்து போயிட்டு இருக்கலாம், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இதை ரெனோவேட்டும் செய்து விடுகிறோம் என்று அழகாக இதை ஒரு புது கட்டிடம் போல், இந்த ஸ்கூலுக்கே அழகு சேர்ப்பது போல், இட் இஸ் ஆடிங் டு த பியூட்டி ஆஃப் த ஸ்கூல் சொல்லலாம். நம்ம வரும்போதே நம்மளோட அட்ராக்ஷனை இப்போ அந்த பில்டிங்க்கு தான் போகுது. அவ்வளோ அழகாக சார் 10 நாள் சொன்னாங்க, அவர் பேசும்போது 7 நாள் சொன்னார், இல்லை 6 நாளில், திங்கள் முதல் சனி வரை 6 நாட்கள் தான் வேலை நடந்தது. குட் டீம் ஆஃப், அந்த டீமை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த டீம்லாம் நம்மளுக்கு வீடு கட்ட வந்தாங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ப்ராக் அவங்க பண்ணது. ஃப்ரம் த மார்னிங், ஒரே ஒரு நாள் நான் காலையில் 9 o'clock வந்துட்டேன், தேவர் ஸ்டாண்டிங் தேர். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் அவங்கள்ட்ட சாரியே சொன்னேன், நான் தெரியாமல் 9 o'clock வந்துட்டேன், நாளையிலேருந்து 8:45, இல்லை மேடம் நாங்கள் விழுப்புரம்னால 8:45 தான் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ தேங்க் அன்பழகன் சார், த பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ். நான் நிறையா பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக இவ்வளோ ரொம்ப அழகாக, இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ஒரு குழந்தை நடக்க முடியாமல் இருந்தால் நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், அது திடீர்னு நடந்தால் நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அப்படி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஏற்படுது. இயங்கவே முடியாத, அதுவும் 6-7 வருடங்களாக இயங்க முடியாத ஒரு கட்டிடத்தை இப்படி பண்ணி கொடுத்ததுக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி குழுமத்திற்கும் திரு அன்பழகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டொனேட்டிங் ஜெனரஸ்லி டு திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் ஷுர்லி வில் பி சஃபரிங் எ வெரி லாட், அது சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. அடுத்த மழை வரத்துக்குள்ளார நான் அதை செய்யணும்னு நினச்சேன், அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காங்க. மோரோவர் இந்த குழந்தைகள் தின விழாவுக்காக தான் நம்ம இந்த ஜாமெட்ரி பாக்ஸஸ், ரைட்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் கிளப் பண்ணி ஒன்றா வச்சதால இதை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்க வேண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுது. இட்ஸ் ஆல் ரைட், பட் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும், இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் செய்யறது பெரிய விஷயம் இல்லை, அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக நாம் ஒர்க் பண்ணுன்றது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் இதையெல்லாம் நன்றாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறி
once again I thank all of them gathered here for this excellent service. Thank you so much. Thank you everyone. Thank you for everything. Thank you.